இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஆர்எஸ் மங்களம் தாலுகாவில் வறட்சி காரணமாக எள், பருத்தி, மிளகாய் ஆகியவை அறுவடை செய்யப்பட்ட வயல்களில் மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்களம் தாலுகா செங்குடி, வரவணி, எட்டியத்திடல், முத்துப்பட்டினம், அளவிடங்கான், விசவனூர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நெல் சாகுபடி செய்யாத வயல்களில் கார்த்திகை பட்டத்தில் அதிக மகசூல் கிடைக்கும் என்பதால் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் விவசாயிகள் எள் விதைப்பு செய்திருந்தனர். தற்போது எள் மகசூல் நிலையை அடைந்து அறுவடை நடக்கிறது. ஆனால் அறுவடை செய்யப்பட்ட வயல்களில் போதிய மகசூல் கிடைக்கவில்லை. வயல்களில் விதைக்கப்பட்ட எள், பருத்தி, மிளகாய் ஆகிய விதைப்பும் கருகி வீணாகி உள்ளது. எள் சாகுபடி செய்யப்பட்ட 90 நாட்களில் நிலவிய வறட்சி சீதோசன நிலையால் எள் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் காட்டு மாடுகள் வயல்களை சேதப்படுத்தி வருவதாகவும், போதிய மகசூல் இல்லாதால் அறுவடை செய்யப்பட்ட எள்ளை செக்கில் ஆட்டி எண்ணெய் எடுத்து வீட்டு தேவைக்கு பயன்படுத்துவதாக கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் தமிழக அரசு போதிய இழப்பீடு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்களம் தாலுகா செங்குடி கிராமத்தில் வசித்து வருகிறேன். எங்கள் ஊரில் இந்த வருஷம் விவசாயங்கள் சரிவர இல்லை. காரணம், மழை அதிகப்படியாக இல்லாத காரணத்தினால விவசாயங்கள் மகசூல் அதிகப்படி கிடைக்கவில்லை. அரசு இதுக்கு மானியம் ஏதாவது கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று, அதுக்கடுத்து ரெண்டாவது முறையாக பருத்தி, எள், மிளகாய் இதுகளை கொஞ்சம் ஈரப்பதத்தோடு செஞ்சோம். அதுவும் இந்த வருஷம் சரியானபடி இல்லை மழையின் காரணமாக. இதுக்கடையில் பனிமூட்டம் அதிகமாக ஒரு வாரம் இருந்த காரணத்தினால பூச்சிகள் அதிகப்படி பெஞ்சு மிளகாய் சுருட்டு பூச்சி இதுக்கெல்லாம் எள்ளுக்கு அது மாதிரி விழுந்து எந்த விவசாயமும் சரியானபடி இல்லை. அரசு இதுக்கு 20-30 கிராமங்கள் ரவுண்டில் ஆர்எஸ் மங்களத்தை சுற்றி 20-30 கிராமங்கள் உள்ளது. இதுக்கு இடையில் இதுக்கு ஏதாவது வந்து அரசு மானியம் ஏதாவது கொடுக்கும்படி தாழ்மையினா கேட்டுக்கிறேன். வணக்கம்.